ஏறக்குறைய நம் இனம் வந்து 90 விழுக்காடு தாய்மொழியை விட்டு வெளியேறிச்சு. இங்கே பேசிய நம்ம பிள்ளை கூட சொல்லிச்சு, ஆங்கிலம் பேசினா ஆங்கிலத்திலே பேசுகிற அறிவும் நமக்கு இல்லை. ஆங்கிலம் பேசினா ஆங்கிலத்திலே பேசணும்ல, குறைஞ்சபட்சம் அந்த மொழியவாது பெருமைப்படுத்தணும். தமிழ் பேசினால் தமிழிலே பேசணும், நம் தாய்மொழியை வாழ வைக்கணும். ரெண்டும் இல்லை, குழப்பிடுறது. வாங்க டீ சாப்பிடுவோமா, டிஃபன் சாப்பிடுவோமா, தமிழ் தான் நினச்சி பேசிட்டுருக்கேன். அதெல்லாம் திரைப்படத்தை நீங்கள் பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்ப்போம். தொலைக்காட்சியை தொடங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் காலர். நாங்கள் கோடி கோடியாக கொட்டி பணத்தை எடுக்க வேண்டியது, அவன் யாருக்கும் டெடிகேட் பண்ணுவான். என் காசில் நான் எடுத்த படம்டா, நான் எடுத்த பாட்டு. திஸ் ஃபிலிமில் சாங்ஸும் ஃபைட்ஸும் டான்ஸும் ஃபேண்டாஸ்டிக்காக வந்திருக்கு. இதில் எது என்ன மொழி இது தெரியாது. ஏன்டா மச்சான் டென்ஷனாக இருக்கா, ஓவராக ஃபீல் பண்ணுற, எல்லாம் கரெக்டாகிரும்டா. இது ஒரு மொழி, இதுதான் தங்கிலீஷ், இதுதான் தமிங்கிலம். எப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து கலந்து பேசி ஏற்பட்ட மொழி பிளவு, மொழி திரிவில் தெலுங்கு, கன்னடம், துளு, மலையாளம் எல்லாம் உருவாயிப்புச்சு. 500 ஆண்டுக்கு முன்னாடி மலையாளம்ங்கிற ஒரு மொழி கிடையாது. 15ஆம் நூற்றாண்டில் இல்லை. சேர சோழ பாண்டியல்ல மூத்த பாட்டன் பேரெல்லாம் மலையாளியா போய் இன்னைக்கு தண்ணி தர மாட்டேன்னு பகையாளியா இருக்கான். ஏறக்குறைய இந்த தமிழினம் 90 விழுக்காடு தங்கிலீஷ் தமிழர்களாக மாறிட்டது. ஒன்றும் இல்லை, பேருந்தில் போய் ஒரு இது கோயம்பேடு சந்தைக்கிட்ட பேருந்தில் ஐயா மணியரசனுடைய தமிழ் தேச பேரியக்க தோழர்கள் வந்து ஒரு இது சுவரை ஒட்டி ஒரு ஒட்டுறாங்க. இந்த மாதிரி அந்த பேருந்தில் தமிழில் படிக்கணும், தமிழ் எழுதணுன்ட்டு பேருந்தில் போனவே இறங்கி வந்து அடிக்கிறானே. அப்படின்னா என்ன அர்த்தம், தாய்மொழியிலிருந்து வெளியேறி விட்டார்கள் தமிழர்கள். ஐரோப்பிய நாடுகள் இத்தனை பள்ளிக்கூடம் இருக்குன்னு சொன்ன அந்த அரசு, டென்மார்க் அரசு சொல்லுது நம்ம மக்கள்கிட்ட, நீங்க உங்க தாய்மொழியில உங்க பிள்ளைகளுக்கு பயிற்றுவீங்க, இல்லைன்னா உங்க மொழி அழிஞ்சு இனம் அழிஞ்சிருவோங்க. டென்மார்க் அரசு அக்கறைப்படுது. அது இது போல பள்ளிக்கூடம் கட்டி ஆசிரியர்களை பணி நியமித்து ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்குது. ஆனா இங்க அரசு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கா, இருக்கா இல்ல, பேச்சில் இருக்கா, எழுத்துல இருக்கா, பள்ளி கல்லூரிகளில் பயிற்று மொழியாக இருக்கா, வழிபாட்டு மொழியாக இருக்கா, வழக்காட்டு மொழியாக இருக்கா, ஆட்சி மொழி அதிகார மொழியாக இருக்கா, எங்கும் தமிழ் இல்லை. ஆனால் நாடு தமிழ்நாடு, இவர்கள் தமிழர்கள். ஒன்னு நீங்க புரிஞ்சுக்கிறோம், அன்பு பெற்றோர்களின் அருமை உடன் பிறந்தவர்கள், உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாம் வாழ்வதற்கு, நம் மொழி தமிழ் கற்போம் நம் இனம் வாழ்வதற்கு என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும்.